வேலனை கடத்த போறீங்க கரெக்டா? நானும் பார்த்தேன்னா சத்தம் கேடுச்சு. நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க, வேலனை கூட்டு உள்ள போங்க. பாம்பு மாதிரி நம்மளை விட்டு போகாது போல இருக்கு. கத்தி எந்திரிச்சிட்டான் பிசாசு. வந்தவங்களுக்கு அறிவில்லையா டாடி? வந்தமா, வந்த உடனே தூக்கிட்டு போனமான்னு இல்லாம என்ன பண்ணாங்க? கரெக்டா இன்னைக்குன்னு பார்த்து தனியா வேற படுத்திருந்தா செம்ம சான்ஸ் மிஸ் ஆயிடுச்சு. இனி இப்படி ஒரு சான்ஸ் கிடைக்குமா? முரளி இனிமே தூங்கவே மாட்டாரு. வாட்ச்மேன் மாதிரி அவனுக்கு காவலா இருந்துட்டே இருப்பாரு. வந்தவங்க திருடங்க இல்லன்னு முரளி கரெக்டா கெஸ் பண்ணிட்டான்ல. அவர் மட்டுமா? கார்த்திக்கும் நம்மன மாதிரி தெரியல. அவர் தூங்கிட்டு இருக்காருன்னு சொன்ன எப்படி வந்தாரு? கரெக்டா ஆளுங்க உள்ள வரும்போது இவர் எந்திரிச்சு வெளியில வந்துட்டாரு. நமக்கு மட்டும்தான் இதெல்லாம் நடக்கும். இன்னியோட அவன் பாட்டையும் முரளி திமறையும் ஸ்டாப் பண்ணலாம்னு நினைச்சேன். எல்லாம் போச்சு. என்னாலெல்லாம் அவன் டிவியில பாடுறத பார்க்கவே முடியாது. இனிமே நாம கார்ல போகும்போது அவனுக்கு சைட்ல ஃபுல்லா கட் அவுட் வச்சிருந்தா எப்படி இருக்கும்? இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியல. ஓகே காது, கூல், இன்னும் டைம் இருக்கு, ஏதாவது பண்ணலாம். என்ன பண்ண போறீங்க டாடி? டாடிய நம்பு. இன்னைக்கு கூட தான் வரவங்க எல்லாத்தையும் பார்த்துப்பாங்கன்னு சொன்னீங்க. அவங்க மாட்டி நம்மள காட்டி கொடுக்காம போனதே பெரிய விஷயம். ஐயோ, அவன் இனிமேல் பாட மாட்டான். ஓகேயா? ஏய், அதான் நான் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன்ல. போய் தூங்கலாம், போங்க, போய் படுங்க, போங்க. போலாம், வாங்க வாங்க போலாம். இனி யாரும் வரமாட்டாங்கன்னு உன் டாடி சொல்லிட்டாருல்ல? வரமாட்டாங்க, போய் தூங்க. செஞ்சாலும் செய்வாங்க, செய்யக்கூடிய ஆளுங்க தான். நல்ல வேலை எழுந்தது சரியா போச்சு.
நான் இருக்கிற வரைக்கும் உன்னை யாரும் எதுவும் செய்ய விட மாட்டேன். உட்கார். இப்ப கூட ஏன் கூட பேசாம போனை பார்த்துட்டு இருக்கீங்க? நாளைக்கு சூப்பர் சிங்கர் ஷூட்டிங் இருக்குல்ல, ஆயிரக்கணக்கான பசங்க கலந்து அடுத்தடுத்த லெவல் முடிஞ்சு 25 பேர் செலக்ட் ஆகி போறாங்கல்ல, அதுல ஒருத்தன் வேலை. வேலை உங்க அண்ணனை பெரிய பண்ணனு கூப்பிடுறான். அவர்தான் அவனுக்கு கார்டியனை சைன் பண்ணிருக்காரு. அதுல உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல. நீங்க ஜட்ஜ் பேனல்ல இருக்கும் போது ஸ்ருதி பாட்னா அது எதிக்ஸ் இல்லைன்னு நீங்க தானே சொன்னீங்க? அதுக்கு ரூல்ஸ் படி நான் அங்க ஜட்ஜா இருக்கும் போது ஸ்ருதி பாட முடியாதுன்னு சொல்லி தானே டிஸ்குவாலிஃபை பண்ணாங்க. சோ வாட், இப்போ உங்க அண்ணன் பையன் பாடும்போது மட்டும் நீங்க ஜட்ஜா போறது எதிக்ஸா? என்ன, நான் கேக்குறது கரெக்ட் தானே? நம்ம பொண்ணுக்கு மட்டும்தான் ரூல்ஸ் பாப்பீங்களா? அவன் பாடக்கூடாதுன்னு ஜட்ஜ் சீட்டு வரைக்கும் போய் உட்காந்து பார்த்துட்டேன், வேலைக்காகல. இப்போ அடுத்த பிளானா? நான் ஏன் பிளான் பண்ணணும்? நாளைக்கு பேப்பர்ல மேக்சின்ல எழுதுவாங்க, உங்களதான் தப்பா எழுதுவாங்க பேசுவாங்க. நீங்களே உங்க அண்ணன் பையனை செலக்ட் பண்ணலாமான்னு இப்ப கூட யாரோ கேட்டதா டாடி சொன்னாரு. அதுக்குள்ள கேட்டுட்டாங்களா? அது யாருன்னு சொல்ல, நான் அவங்களுக்கு பதில் சொல்றேன். டாடி யாருன்னு சொல்லல, யாரோ கேட்டதா சொன்னாரு. நீங்க வேற சொந்த பொண்ணை விட எத்திக்ஸ் முக்கியம்னு நினைக்கிறவரு. அதான் பேப்பர்ல எழுதுனா உங்களுக்கு தானே அசிங்கம், அப்புறம் சேனலுக்கும் அசிங்கம். நீயும் சுத்தி சுத்தி என்னடவோ பண்ணி பாக்குற. உண்மை தானே கேக்குறேன்? சரி, யாராவது கேட்டா நான் பதில் சொல்லிக்கிறேன். பேப்பர்ல எழுதுனா நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். எது எத்திக்ஸ் எது எத்திக்ஸ் இல்லைன்னு உன்னை விட எனக்கு நல்லா தெரியும். பேசிட்டு இருக்கும் போதே போறீங்க. டைம் ஆச்சு, 30 மினிட்ஸ் இருக்குன்னு சொன்னீங்க. எனக்கு இப்பவே போகணும்னு தோணுது.
எத்தனை தடவை இதையே சொல்லுவேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு பெரியப்பா. அழகா இருக்குல்ல? இவ்ளோ காசு கொடுத்து நான் டிரஸ் போட்டதே இல்ல. இனிமே இந்த மாதிரி நிறைய வாங்கலாம். இந்த பெல்ட் எப்பவுமே போட்டிருக்கணுமா? அது சின்ன வயசுல கார்த்திக்கு ட்ரௌசர் வந்து விழாம இருக்க இந்த மாதிரி பெல்ட் போட்டுப்பான். எனக்கு பாக்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நாளா யாருமே போடுறது இல்லையா, அதுதான் உனக்கு போட்டு அழகு பாக்குறேன். பட்டு பட்டு நடிச்சு பாரு. சரி வா. பெரியப்பா நான் போய் இந்த டிரெஸ் சுகுணாத்தா கிட்ட காமிச்சிட்டு வரவா? சரி போ. என்னடா புது டிரெஸ்ஸா? நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. முரளி சார் வாங்கி கொடுத்தாரா? நான் பாடு போறல அதுக்காக தான் வாங்கி கொடுத்தாரு. இன்னும் ரெண்டு இருக்கு. நான் டிவில போய் பாட போறேன் தெரியுமா? சூப்பரா, கண்டிப்பா நீ தான் ஜெயிப்ப. உன் நல்ல மனசுக்கு நீ ஜெயிக்கலன்னு வையி, வேற யார் ஜெயிப்பா? இப்படி எல்லாம் நடந்துச்சுன்னா போட்டி நடக்கிற இடத்துல இந்த சுகுணாத்த உனக்காக கொடி பிடிப்பேன். வீட்டை தொடக்க சொன்னா இங்க உட்காந்து கதை பேசிட்டு இருக்க? இல்லம்மா. என்ன நொல்லம்மா, இங்க பாரு தண்ணி எவ்வளவு கருப்பா இருக்கு. இத வச்சு நீ தொடச்சேன்னா கால் அழுக்கு ஒட்டாது. புது டிரெஸ் போட்டிருக்கே, புது டிரெஸ் நல்லா நினைஞ்சுதா? மௌன ராகம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். மௌன ராகம் தொடர்கிறது. ஏய், என்ன நனைஞ்சு போய் வந்திருக்க? அது ஒண்ணும் இல்ல. கீழே விழுந்துட்டியா? எங்க விழுந்த? இப்படி நனைற அளவுக்கு எங்க தண்ணி இருக்கு? ஸ்விம்மிங் பூல்ல இதில் விழுந்துறியா? சக்தி என்னாச்சு? என்ன ஆச்சுன்னு கேட்டேன். ஒண்ணும் இல்ல பெரியப்பா, நான் கழட்டி காய வச்சிடுறேன். இரு, என்ன ஆச்சுன்னு கேட்டேன். ஸ்ருதியோட பாட்டி மேல தண்ணி ஊத்திட்டாங்க. எதுக்கு தெரியல. தரக்கழுவுன தண்ணியா? என்ன நினைச்சிட்டு இருக்காங்க மனசுல? நீ வா. வேணா பெரியப்பா. கேட்க ஆளுல நினைச்சிட்டு இருக்காங்களா? நீ வா பெரியப்பா. வேண்டாம் பெரியப்பா, சண்டை போட வேணாம் பெரியப்பா. நீ வான்னு சொன்ன. காஞ்சிடும் பெரியப்பா, அவங்க தெரியாம ஊத்திருப்பாங்க பெரியப்பா. பேசாம வா, நான் உங்ககிட்ட வான்னு பேசாம வா. என்ன வேண்டாம் பெரியப்பா, சண்டை போட வேணாம் பெரியப்பா. அவ போட்டிருந்த புது டிரஸ்ல அழுக்கு தண்ணி எடுத்து ஊத்துன பாருங்க. அப்படி அவ மூஞ்சி போன போக்க பாக்கணுமே. பெரியப்பா வேண்டாம் பெரியப்பா, பெரியப்பா பெரியப்பா. என்னது இது? என்னதுடா உங்க தத்து பையனை ஏதோ பொருளை கேக்குற மாதிரி கேக்குறீங்க? உங்க புதல்வன் வேலன் அசிங்கமா இல்ல? அசிங்கமா இல்ல உங்களுக்கு எல்லாம்?
இவனை அசிங்கப்படுத்துறதா நினைச்சுக்கிட்டு நீங்க எல்லாம் தான் அசிங்கப்பட்டு இருக்கீங்க. ஏங்க, ஒரு சின்ன பையன் மேல அழுக்கு தண்ணி எடுத்து ஊத்தி இருக்கீங்களே, அறிவு இல்ல உங்களுக்கு? இதே தண்ணி நான் எடுத்து உங்க மேல ஊத்தவா? ஓ, ஊத்திடுவிய, ஊத்து பாப்போம். ஏன் எங்களால ஊத்த முடியாதா? அதான் சொல்றேன்ல, ஊத்து பாக்கலாம். ஊத்துறேன், ஊத்துறேன். சண்டை வேண்டா பெரியப்பா. சின்ன பையன், அவன் சாப்பிட்ட எச்ச பிளேட்டை கழுவி குடிச்சா கூட உங்களுக்கு எல்லாம் புத்தி வராது. மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் முரளி. என்ன மைண்ட் யுவர் வேர்ட்ஸ்? இதே வார்த்தையை உங்க ஒட்டுமொத்த குடும்பமும் கண்ணாடி முன்னாள் சொல்லிக்கங்க. பெரிய பிசினஸ் மேன், வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா அவ்வளவு சில்லறத்தனம். எவ்வளவு அவமானப்படுத்திருக்கீங்க அவனை? இன்னைக்கு உச்சத்துல அவமானப்படுத்திருக்கீங்க. இதே ஹால்ல சூப்பர் சிங்கர் டைட்டில் வின் பண்ணிட்டு வந்து நிற்பான். அதான் உங்களுக்கு கொடுக்க போற பதிலடி. அப்ப எங்க குடும்பம் மூஞ்ச வச்சுக்குவீங்க? எங்க வச்சுக்கிறீங்க நானும் பாக்குறேன். மௌன ராகம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். மௌன ராகம் தொடர்கிறது. நீ பாட்டு பாடும் போது இவங்க செஞ்ச அத்தனை விஷயமும் ஒவ்வொரு வார்த்தையும் உனக்கு ஞாபகத்துக்கு வரும். அதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு இதுல ஜெயிச்சு காட்டணும்ன்ற வெறியோட பாடு. நீ இப்ப உனக்காக மட்டும் பாட போறதில்ல, எனக்காகவும் சேர்த்து பாட போற. நீ ஜெயிக்கணும். நீ ஜெயிச்சா அது நான் ஜெயிச்ச மாதிரி. உன்னை அவமானப்படுத்தி பேசினாங்களே உன் அத்தை, உன் அப்பா யாருன்னு கேட்டு உன்னையும் உங்க அம்மாவை அவமானப்படுத்தி பேசினாங்களே ஊருக்காரங்க, அவங்க எல்லாம் வெக்கப்படும். அவங்களுக்கெல்லாம் நீ பாட்டுல பதில் சொல். டிவியில நீ வரும்போது உன்னை பார்த்து இவனையா நம்ம அவமானப்படுத்தணும்னு அவங்க வெக்கப்படும். நீ ஜெயிச்சு வரும்போது பொறாமையில புழுங்கி சாகணும் அவங்க. செய்வியா? செய்வம் பெரியப்பா. நீ ஜெயிக்கிறா, நீ சந்தோஷமா இருக்கும் போது அவங்க முகம்லாம் எப்படி இருக்குன்னு நான் பார்க்கணும். அதுக்கு நீ ஜெயிக்கணும். ஜெயிப்பியா? ஜெயிப்பேன் பெரியப்பா. எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் வருத்தப்படவே இல்ல. நீங்க கவலைப்படாதீங்க பெரியப்பா. தண்ணி தானே, பரவாயில்ல, நீங்க அழாதீங்க. எல்லாத்தையும் சாதாரணமா எடுத்துக்காதன்னு சொல்றேன்ல, எல்லாத்தையும் ஈஸியா எடுத்துக்காதரா. நீ நல்லவன்டா, நீ நல்லவன். உன்னால இப்படி மட்டும்தான் யோசிக்க முடியும். நீ ஜெயிக்கிறா. நான் கண்டிப்பா ஜெயிப்பேன் பெரியப்பா. போதும், நீ ஜெயிச்சா எனக்கு அது போதும்.
இதோட ஊரு பேரெல்லாம் கேக்காத. ஆனா இத சாப்பிட்டா என்ன ஆகும் தெரியுமா? என்ன ஆகும்? தொண்டை போயிடும். வாய்ஸ் அவுட். இத சாப்பிட்டா ஆஃப் டேக்கு குரல் உடைஞ்சி பாடவே முடியாது. மம்மி, தொண்டை கட்டி திக்கி திக்கி தான் பேசவே முடியும். அப்புறம் எப்படி பாடுறது?